வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஆடி குமையம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேனில் கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக உளுந்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு கருக்க விடாமல் வறுத்தெடுத்துக்கலாம். இது நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இதிலேயே 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். பச்சரிசி தாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணும், வேறு எந்த அரிசியும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பொருள்லாம் ஆறினதும் நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடர் அரைச்செடுத்துக்கணும். இப்போ இந்த பொருள்லாம் நம்ம நிறையா சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்செடுத்துக்கலாம், நமக்கு இன்னும் நல்லா பவுடராக கிடைக்கும். இப்போ வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க. இதே கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெள்ளம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சா போதும். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு கடாயை வச்சு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் மாவு நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை ஊற்றிக்கலாம். வெள்ளம் ஊற்றினதும் உடனே கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக திரண்டு வரும். நம்ம உளுந்துக்கள் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதுவும் செய்யணும். ஆனால் இதுக்கு நம்ம நெய் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ நடுவில் 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நிறைய நெய் சேர்த்துப்பாங்க. நான் மொத்தமாகவே இன்றைக்கி 4 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.